நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு உங்களுடைய மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இறைவனுடைய அனுகிரக ஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் உங்களை அறியாத ஒரு தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் வந்துடும். குறிப்பாக உடம்பில் ஒரு தனி தெம்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பாராத முன்னேற்றம். குரு இருந்தாலே இறைவனுடைய அனுகிரகம். உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போ எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போயெல்லாம் அதை சரி செய்வதற்கு அல்லது தீர்ப்பதற்கு அல்லது ஆலோசனை சொல்வதற்கு இறைவன் யாரையாவது உங்களுக்கு அனுப்புவார். அது இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய வாழ்க்கை பாதை இது வரைக்கும் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கு உங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதோட உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிச்சிட்ருக்கார். ரெண்டாம் இடம் என்பது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இதெல்லாமே இரண்டாம் இடத்தை சொல்லுவது. ஸோ சனி அங்கே இருக்கிறனால உங்களுடைய வருமானம் சம்பாத்தியம் நல்லாயிருக்கு. ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. பெரிய கஷ்டப்படணுங்கிற அவசியமும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒன்று சனி இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சை குறைங்க, யார்ட்டையுமே ரொம்ப தேவையில்லாமல் பேசாதீங்க, அடக்கி வாசிங்க, யார் என்ன பேசினாலும் பொறுமையாக இருங்க, அதுக்கு தகுந்த கவுண்டர் கொடுக்காதீங்க. அது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அதோட உங்களுடைய மூன்றாம் இடத்தி சனியே ரெண்டாம் இடத்துல இருக்கார். மூன்றாம் இட முயற்சி கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் அதிகமாகிடும். உங்களுக்கு அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வந்துடும். எப்போயுமே ஒரு ஆக்சிலேஷன் மைண்டாகவே இருப்பீங்க, அது எல்லாமே மாறிடும். எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதிங்க. அதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல நெருங்கிய உறவினர்களும் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா அது விற்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குது, அது இப்போ சால்வ் ஆயிடுச்சு ஆகும். குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் ஓஞ்சிரும். ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க. வேலை ஆட்களால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட நீங்கள் ஏதாவது எதிர்பாராத ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த ட்ராவல் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம், டயத்துக்கு சாப்பிடுவீங்க, டயத்துக்கு தூங்குவீங்க, அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளாக எங்கேஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இடையிறனால் இந்த மாதம் அமையும். குறிப்பாக உங்களுடைய கம்யூனிகேட் கரெக்டாக இந்த மாதம் இருக்கும். என்ன விஷயத்துக்காக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதையெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே ஹையஸ்ட் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தந்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி டிஜிட்டல் துறையிலங்க ஐடி இது மாதிரி துறைகளில் இருக்கிறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க மீடியா லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த தடவை நீங்கள் எவ்வளோ தேடுதல் இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக உங்கள் வீடு வாடகைக்கு போகலை அல்லது நம்ம ஒரு வீடு வாடகைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையறலால் இந்த மாதம் அமையும். உங்களுடைய நான்காம் அதிபதி குருவே மூணில் இருக்கார். அப்படி இருந்தாலே முதல்ல அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கவனம். குறிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது, விற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பழைய பொருளை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உருவாகும். உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துலையும் அப்புறம் பத்தாம் இடத்துலையும் இருக்கார். அஞ்சாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும். அது மட்டுமல்ல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கூடும். வருமானம் நார்மலாக இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு.
நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 20ஆம்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, குறிப்பாக ஆண் தெய்வமாக இருந்தால் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வமும் ஆண் தெய்வமாக இருந்தால் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆக உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரெண்டு தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பவராக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக காதல் விஷயங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க. மந்திர பிரயோகங்கள், மந்திர உச்சாரணங்கள் இதெல்லாமே நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. இந்த மாதம் அதிகமாக உழைக்காமையே உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியத்தை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதி சுக்கரன் அவர் வந்து 20ஆம்தேதி வரைக்கும் கன்னியில் இருக்கார், அப்புறம் துலாத்தில் இருக்கார். இது ரெண்டுமே நல்லது. ஆறாம் இடம் உங்களுடைய வேலை. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா சும்மா இருந்துகிட்டு இருக்கீங்க அல்லது ஐடியலாக இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும், வேலையில் வருமானம் முன்னேற்றம் இருக்குது. அதோட ப்ரொமோஷன் எதுவும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வெளியில் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல இந்த மாதம் வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கினீங்களோ அந்த பர்பஸ் சால்வேஷன் ஆகும். லிட்டிகேஷன் இருக்குது, வழக்குகள் இருக்குது, அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. அதோட கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்துல நோய் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். உடலில் அன்ஐடென்டிஃபை டிசீஸ், இனம் காண முடியாத வியாதிகள் வந்துட்டு போங்க, கவனமாக இருங்க. குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதனால் இது சம்மந்தப்பட்ட இடங்களில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. டயத்துக்கு சாப்பிடணும். எப்போயுமே ராகு ஆறாம் இடத்துல இருந்தால் ஆறாம் இடம் டயத்துக்கான சாப்பாடு. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஏழாம் அதிபதி புத பகவான் அவரும் வந்து 10ஆம்தேதி வரைக்கும் கன்னியில் இருக்கார். அப்புறம் உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். ஏழாம் இடம் உங்களுடைய மன வாழ்க்கையை சொல்கிறது. ஸோ கணவன் மனைவி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. எப்போ என்ன இந்த மாதம் 20ஆம்தேதிக்கு அப்புறம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் 20ஆம்தேதி வரைக்கும் உங்களுக்கும் பார்ட்னருக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போன்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு யாராக இருந்தால் அவங்கள மீட் பண்ணுவீங்க. அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியன் இருந்துகிட்ருக்கிறாரு, தெய்வ அனுகூலம் இருக்குது. 9ஆம் இடம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே இருக்குது. அதோட வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க அல்லது கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட ஆன்மீகமான விஷயங்களில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். குறிப்பாக யோகா, மெடிடேஷன், தியானம் இதிலெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் இருக்கும். எதையுமே நீங்கள் யோசித்து இந்த மாதம் செயல்படுவீங்க. ஒரு நீண்ட தொடர்பு, குறிப்பாக ஆன்மீகமான மகான்களுடைய தொடர்பு அல்லது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஒரு பெரிய பொலிட்டீஷியன்ஸுடைய தொடர்பு, இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக அப்பா அம்மாவுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக அப்பாவுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, அரசாங்கத்தால் நன்மை, இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுதான் சொல்லணும். ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக வேலையில் டெம்பரவரியாக இருக்கீங்கன்னா பெர்மனெண்ட் ஆகும். சர்டிஃபிகேட் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அது இந்த மாதம் சர்டிஃபிகேட்டெல்லாம் அந்த வந்துடும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. சமய பணிகளில், ஆன்மீக பணிகளில், ஃபிலாசபி இதிலெல்லாம் ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய 11ஆம் அதிபதி சுக்கரனே இந்த மாதம் 20ஆம்தேதிக்கு அப்புறம் வர உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் கூடும். குறிப்பாக பெண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்குது. அதே சமயத்தில் குடும்பத்துக்குள்ளே ஒரு புது வரவும் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நீங்கள் சொசைட்டியில் ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூட ஆளாக நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க இந்த மாதம்.
வட்டியோடு சேர்ந்த முதலாக வர, ரொம்ப நாள் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தனா அது வட்டியோடு சேர்ந்த முதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒரு பேரன் பேத்தி அல்லது மருமகன் அல்லது மருமகள் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 12 கேது இருந்துகிட்ருக்கிறார். ஸோ ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 12 என்பது இன்வெஸ்ட்மெண்ட், 12 என்பது விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள். ஸோ ஹையர் ஸ்டடி குறிப்பாக 12 கேது இருந்தால் நீங்கள் ஏதாவது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அல்லது ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதாக இருந்தால் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்குது. எப்பயுமே நீங்கள் லோன்லியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோபமே அதிகமாக படாதீங்க. அடிக்கடி டென்ஷன் ஆகிறதையும் இந்த மாதம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால நல்லா இருந்துகிட்ருக்குது. கேது 12 இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பண்ணுங்கள். குறிப்பாக 12 இடம் ஆன்மீகமான விஷயங்கள், மத சம்மந்தமான விஷயங்கள், இதிலெல்லாம் உங்களுக்கு அறியாத ஈடுபாடுகள், ஆன்மீகமான புத்தகங்கள் நிறைய படிப்பீங்க, சமயம், தத்துவம், ஃபிலாசபி இதிலெல்லாம் ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதம் கூடிரும். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வருவார்கள். இந்த மாதம் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.